அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஓவியா பலமுருகன். நான் மூன்று மாணிக்க வாசகரில் பயில்கிறேன். என் பள்ளியின் பெயர் தேசிய வகை நீலாய் தமிழ் பள்ளி. ராஜா கதை, கூஜா கதை, பாட்டி கதை, தாத்தா கதை, நரி கதை, நாய்கதை, வடக்கதை, கொடக்கதை, இந்த மாதிரி நிறைய கதைகளை கேட்டிருப்பீங்க. இன்று இந்த குட்டி பெண் சொல்ல போகும் கதை கரடியும் தேனீக்களும். உற்று உற்று கேளுங்கள். நல்ல நீதி தரும் கதையை சொல்ல போகிறேன், பாருங்கள். அது ஒரு அழகிய அடர்ந்த காடு. ஒரு பயங்கரமான கரடி ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த கரடி காட்டில் பசியோடு அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தது. வெகு நேரமாகியும் அதற்கு உணவே கிடைக்கவில்லை. ஐயோ, ரொம்ப பசிக்கிறதே என்று புலம்பிக் கொண்டு தட்டு தடுமாறி நடந்து சென்றது. வழியில் ஒரு மரத்தின் மீது பெரிய தேன் குட்டை ஒன்றை கண்டது. சுவையான இனிப்பான உணவு கிடைத்து விட்டது. இன்றைக்கு நமக்கு நல்ல வேட்டைத்தான் என்று ஆடி மகிழ்ந்தது. கரடி தேன் கூட்டை கலைத்து அதில் உள்ள தேனை குடிக்க அதன் அருகில் சென்றது. கரடி தேன் கூட்டிற்கு செல்லும் சமயத்தில் வெளியே சென்று வந்த தேனி ஒன்று அதை கண்டதும் அதன் அருகில் பறந்து சென்றது. தேனியை பார்த்த கரடி, ஏய் தேனி, இன்றைக்கு உங்கள் கதை முடிந்தது. நான் இப்போது இந்த தேன் கூட்டியுள்ள தேனை குடிக்க போகிறேன் என்று சொன்னது தேனி. எங்களை ஒன்றும் செய்யாது, இது எங்கள் வீடு என்று கரடியிடம் கெஞ்சியது. கரடி, நீயோ சின்ன பூச்சி, நான் உன்னை விட பல மடங்கு பெரியவன், உன்னால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது என்று அலட்சியமாக பேசியது கரடி. நிலைமையை உணர்ந்த தேனி கரடியிடம், எனக்கு ஒரு நிமிடம் அவகாசம் கொடு, நான் தேன் கூட்டிலுள்ள என் பொருட்களை எடுத்து விடுகிறேன் என்று கரடியிடம் கெஞ்சியது. கரடியும் அதற்கு ஒத்துக்கொண்டது. தேன் கூட்டிற்கு சென்ற தேனி மற்ற தேனிகளிடம் நடந்ததை கூறியது. எல்லா தேனிகளும் கோபமாக வெளியே வந்து கரடியை கொட்டத் தொடங்கின. கரடி வழியால் துடித்தது. ஐயோ, விடுங்கள், வழி தாங்க முடியல என்று வழியால் கத்தியது. தேனிக்களும் கரடி இடாமல் துரத்தி சென்றன. போராட்டத்தின் முடிவே தேனிக்கருவிந்து தப்பிக்க கரடி ஆற்றில் குதித்தது. தேனிக்களும் கரடியை மன்னித்து விட்டு தென் குட்டிக்கு சென்றன. ஆண் நண்பர்களே, உருவத்தை வைத்து யாரையும் அலட்சியமாக எண்ணக்கூடாது. இதனையே நாம் படிப்பனையாக கொண்டு நெறிப்படி வாழ்வோமாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.